ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும் அன்பு குழந்தையே அற்புதமான இந்த வியாழநாளில் நாளில் சாய் அப்பா உனக்காக அனுப்பி வச்சிருக்க இந்த உதியை தொட்டு விட்டாயல்லவா நிச்சயமா உதியை தொட்ட இந்த கைகளிலேயே நீ ஆசைப்பட்டதை உன்முகம் மகிழும்படியாக உன் கைகளில் வந்து கொடுக்க போகிறேன் இன்னும் சற்று நேரத்தில் நீ முகமலர்ச்சியோட சந்தோஷப்பட்டு சிரிக்கும்படி உனக்கானதை உன் விருப்பம் போலவே ஒப்படைக்கப் போகிறேன் செல்லமே ஓ மனசை உன்னை விட வேறு யாராலும் சரியாக புரிந்து கொள்ள முடியாது தானே ஓ மனசுக்கு நெருக்கமான ஆளாகவும் நீதான் இருக்க ஓ மனசில் வரக்கூடிய விஷயங்களை சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்றார் போல செயல்களை செய்யக்கூடிய ஆளாகவும் நீதான் இருக்க அப்படி இருக்கும்போது உன் மனம் உன் கைக்குள் வந்துவிட்டால் தேவையில்லாத பிரச்சனைகளோ கஷ்டமோ மன வருத்தமோ எதுவும் உன் அனுமதியை மீறி உன் மனசுக்குள் தங்காது என் செல்லமே நான் சொல்றபடி கேட்டு அமைதியையும் பொறுமையையும் சைப்புத்தன்மையை மட்டும் உன் மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டீ அதன் மூலமாக உன் வாழ்க்கையானது செம்மையாக மாறும் நாம் பேசக்கூடியதும் நான் உனக்கு கொடுத்த இந்த உதியும் சேர்ந்து உன் மனசுக்கு நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நிறைவாக கொண்டு வரப்போகுது சில சமயங்களில் ஏன் தான் என் வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமாக இருக்குதோன்னு நீ நினச்சி வருத்தப்படுகிறாய் தானே இனிமேல் மேலும் மேலும் இன்பம் மட்டுமே உன் வாழ்வில் வந்து சேரும்படி உனக்கான மதிப்பையும் மரியாதையும் நல் விஷயங்களையும் நடத்தி கொடுக்க போகிறேன் பிறக்கும் போது நல்லா தான் பிறந்த ஆனாலும் இந்த உலக வாழ்க்கையை எதிர்கொள்ளும் போது தானே இல்லாமல் பயந்து போய் கவலைப்பட்டு சோர்ந்து போய் கஷ்டங்களுக்கு உள்ளாகி விடுகிறாய் இன்னும் நிறைய தைரியமும் தன்னம்பிக்கையும் உன் வாழ்க்கைக்கு வேண்டும் வேண்டுமென்று சொல்லமே தேவையில்லாம கண்டதையும் நினைச்சு கவலைப்படாம ஓ சாயப்பா என்னை நம்பி ஓடிவா ஓ மனசை புண்படுத்தின விஷயங்களையெல்லாம் சரி செஞ்சு உன் வாழ்க்கையை பண்படுத்துவதற்காக உன் சாயப்பா இந்த உதியை அனுப்பியிருக்கேன் இந்த உதியை தொட்ட இந்த நிமிஷம் முதலேயே உன் வாழ்க்கை ஏறுமுகமாய் போகுது உனக்கான எல்லா விஷயங்களையும் செஞ்சு கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையில் வரப்போகிற நாட்களை வசந்த காலமாக மாற்ற நான் முடிவெடுத்துட்டேன் உன் பாவ கணக்கையெல்லாம் தீர்த்து வச்சு உன் புண்ணிய கணக்கிற்கேற்றால் போல உனக்கான பலன்களை நான் கொடுக்க போறேன் உனக்காக சந்தோஷப்படக்கூடிய மனிதரோ அல்லது உனக்காக ஏதாவது ஒரு நல்லது செய்யக்கூடிய மனிதரையோ நீ இழந்துட்டாலும் பரவாயில்ல நீ அதுக்காக பெருசாக வருத்தப்பட அவசியம் இருக்காது ஏன்னா நீ எப்பவும் போல உன் வாழ்க்கையே வாழப் போகிற ஆனால் உனக்காக ஏதாவது ஒன்றுனா உடனே கண் கலங்கி அழுகிறார் அந்த நல்ல மனம் கொண்ட மனிதர்களை மட்டும் ஒருபோதும் உன் வாழ்க்கையில் இழந்துடாத அப்படிப்பட்ட நல்ல குணம் கொண்ட மனிதர்களிடமிருந்து நீ விலகி நிற்க ஆரம்பிச்சினா எல்லாமே போய்விடும் விடும்மென் செல்லமே சிரிப்பும் சந்தோஷமும் நிம்மதியும் மனநிறைவும் கூட இருக்கணும்னா உனக்காக நல்லது நினைக்கக்கூடிய நல்ல மனிதர்கள் நாலு பேர் உன் பக்கத்திலேயே இருக்கும்படி உன்னுடைய நடத்தையும் செயலும் இருக்கட்டும் மன அழுத்தத்தோடு நீ இருக்கிறதும் மன பாரத்தோடு நீ வருந்துறதும் எல்லாம் எனக்கு தெரியும் நீ தனிமையில இருந்தா மட்டும் எல்லாம் சரியாகிடுமா என்ன எப்போதுமே தனிமையிலேயே எல்லாத்தையும் நினைச்சு யோசிச்சு கவலைப்படுறதுக்கு பதிலாக உனக்கு பிடிச்சவங்க கிட்ட போய் மனம் விட்டு பேசு முடிஞ்சா மனசில் மனசுல இருக்க எல்லாத்தையும் சொல்லு அப்படி இல்லை யார்கிட்ட எதையும் நம்பி சொல்ல முடியாதுன்னு நீ நினைச்சினா உன் மனசுக்கு பிடிச்ச வேலைகளை சரியாக பொறுமையா செஞ்சுக்கிட்டே இருந்தினா அப்புறம் அதன் மூலமாகவே உன் மனசுக்கு அமைதி கிடைச்சிடும் உன் கையில் கிடைக்கக்கூடிய விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைச்ச விஷயங்களையும் நீ பொக்கிசமாக பாதுகாத்து பத்திரமாக வச்சுக்கோ ஏன்னா அதை நழுவ விட்டு விட்டு நீ திரும்ப தேடலான்னு நினைச்சின்னா அது உனக்கு மீண்டும் வந்து சேராமல் போய்விடக்கூட வாய்ப்புகள் இருக்கிறது செல்லமே நான் எதை உனக்கு கொடுத்தாலும் எதை செஞ்சாலும் காரணத்தோடு தான் செய்வேன்னு சொல்லியிருக்கிறேன் அல்லவா அப்படி இருந்தும் உன் வாழ்வில் உனக்கு கிடைச்ச விஷயங்களை திருப்தியின்மையோடு நீ எதிர்கொள்ள வேண்டாம் மனநிறைவோடு நல்லதே நடக்கும்னு நம்பிக்கையோடு உன் சாயப்பா உனக்கு கொடுக்குற விஷயங்களை ஏற்றுக்கோ உன் வாழ்க்கையில் நீ பட்ட அவமானங்களை பெருசாக நினச்சி துவண்டு போக வேண்டாம் உன் வாழ்க்கைக்கான வெற்றி பயணம் இங்கிருந்து தான் துவங்க போகிறது என் சொல்லமே எப்போ எதுனாலும் நடக்கும் நினைக்காத நடக்கிற எல்லாமே உன் நன்மைக்காக தான் நினச்சி சந்தோஷமாக வாழ்க்கையை வாழ ஆரம்பி